கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. கேள்வி பதில் புஸ்தகத்தை பலர் வாங்கியிருக்கிறீர்கள். அநேகருக்கு வாங்கினவர்கள் விசேஷமாக அதை அதனுடைய அமைப்பை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ளவும் இதை சரியாக பயன்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் தகவல்களை கொடுப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புவதனால இந்த பதிவை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குழு Q&A கேள்வி பதில் கேள்வியும் வேதாகம பதில்களும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழுவை நாம் துவங்கினோம். இப்பொழுது ஏறத்தாழ 2200 உறுப்பினர்களை கொண்டு 9 வாட்ஸ்அப் குழுக்களாக அது வளர்ந்திருக்கிறது. அந்த குழுவில் இருந்த உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட பதில்களை அடங்கின இந்த புத்தகம். வேறு யாரும் கேட்டது அல்ல, என்னுடைய சொந்த கேள்வியும் அல்ல, உறுப்பினர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளும் முதல் 1000 கேள்விகளை தொகுப்பாக இதை நாம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அத்தனை பேரும் கேட்டிருந்தார்கள் எங்களுக்கு ஒரு புத்தகமாக இதை கொடுக்க முடியுமா என்று ஒரு சிலர் வலியுறுத்தி கேட்டது நிமித்தமாக இதை நாம் புத்தகமாக வெளியிட்டோம். மற்றபடி இதை வந்து பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு இதை செய்யவில்லை. அதனால தான் குறுகிய எண்ணிக்கையிலே இதை நம்ம பிரிண்டிங்கை தொடங்கணும். ஒருவேளை இதை பிஸ்னஸ் ரீதியில் நான் வந்து 1000-2000 காப்பியும் போட்டிருந்தேன்னா இதனுடைய விலை மதிப்பு குறைவாக கிடைத்திருக்கலாம். அந்த அளவுக்கு பணம் போடுவதற்கோ பணத்தை முடக்குவதற்கோ எனக்கு அது வசதி இல்லை என்பது நீங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். இதை யாரும் நான் ஸ்பான்சர் வாங்கி நான் பிரிண்ட் பண்ணலை. என்னுடைய சொந்த காசு போட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து விநியோகம் பண்ணுவதற்கு இதை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். அநேகர் பிரிண்ட் பண்ணுவதற்கு நாங்கள் காசு அனுப்புகிறோம், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், அது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்வதற்கு அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். அதனால் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏறத்தாழ 6 மாதங்கள் இந்த பணி நமக்கு எடுத்தது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம். ஏன்னா வேக வேகமாக எழுதிட்டோம். 2.5 வருஷமாக எழுதின அந்த பதிவுகள், ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் எழுதின பதிவுகளை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி இலகுவாக நான் தொடங்கிட்டேன். ஆனால் தொடங்கும் பொழுது பிரிண்டிங் தொடங்கினதுக்கு பின்னதாக அதனுடைய எழுத்துப்பிழை அதில் இருந்தது, இலக்கணப்பிழை நிறையா இருந்தது. 2 சொல்லி 3 நா 3 சொல்லினா வல்லினரா இடையினரான்னு சொல்லி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். செய்கிறத ஒன்று குறைந்தது 14-40 சொல்றது இல்லையா, சகலத்தை நல்லொழுக்கமும் கர்மமாக செய்யப்பட கடவுதுன்னு சொன்னது மாதிரி இதை செய்கிறத நம்ம ஒழுங்காக செய்வோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரிண்ட் பண்ணுறோமேனு சொல்லிட்டு அப்போது சிவகாசியில் ஒரு சகோதரனை வந்து அணுகி அவருக்கு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவர் அதை கலெக்ட் பண்ணார். அழகாக அவர் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆனது. முடிந்ததுக்கு பின்னதாக மறுபடியும் நான் அதை வந்து வெரிஃபை பண்ணுறேன். அதை வெரிஃபை பண்ணி கரெக்ஷன்ஸ் 2 பேரும் நாங்கள் மாறி மாறி பண்ணுறோம். அது அடுத்த ஒரு 2 மாதம் எடுத்தது. இரவும் பகலுமாக உழவு நாங்கள் அதை குறித்து நானும் அருமையான சகோதரன் டேவிட் அவர்களும் எனக்கு அதை அச்சிடுவதற்கு அதை பிரிண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுவதற்கு இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதுவதற்கு அவர் உதவி பண்ணார். அப்போது அந்த 2-3 மாதங்கள் அது முடிந்தது. முடிந்ததுக்கு பின்னதாக சரி நாங்கள் 2 பேருமே பார்த்தா சரி வராது, இதை இன்னொரு 4-5 பேரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லி நான் வந்து நம்ம குழுவில் உள்ளவங்கள்கிட்ட நான் கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 12 பேர்கிட்ட அவங்க முன் வந்தாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் 50 கேள்வி 100 கேள்வி நான் பிரித்து கொடுத்து அவர்களும் எனக்கு அதை உதவி செய்ததுனால ஒரு 6 மாதத்துக்குள்ளதாக ஏறத்தாழ 99% பிழைகள் இல்லாமல், அதாவது பிழைகள்னா எழுத்துப்பிழை இலக்கணப்பிழை அதை திருத்தணும் இல்லாமல் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக 99% அந்த பிழைகள் இல்லாமல் நம்ம இதை எழுதியிருக்கிறோங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப முக்கியமாக டாக்ட்ரினல் இஷ்யூஸ் இதில் வேதத்தின் ரீதியாக எந்த வகையிலையும் முரண்பாடு இல்லை என்பதை முதலாவது அறிய வேண்டும். எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வார்த்தையினாலே ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொன்ன அந்த பிழை திருத்தம் அப்படிங்கிறது நாட் அ டாக்ட்ரினல் இஷ்யூ, கோட்பாடுகள் திருத்தம் அல்ல, இலக்கண பிழையும் எழுத்து பிழையுமாக நம்ம அதை கரெக்ட் பண்ணி அந்த 6 மாதத்தில் சரி பண்ணி முடித்தோம். ரைட். இந்த Q&A பிப்ளிக்கல் எடிட்டோரியல் அப்படிங்கிற அந்த தலைப்பு புஸ்தகம் ஏறத்தாழ 90 கிராம் இருக்கக்கூடிய எடை உள்ள ஒரு புத்தகமாக அமைஞ்சிருக்கிறது. இதனுடைய
பக்கங்கள் மொத்த பக்கங்கள் 1475 பக்கங்கள் மொத்தமாக இருக்கிறது. இதனுடைய கணம் ஏறத்தாழ ஒரு 2 இன்ச்சு கணத்துக்கு அது வந்திருக்கிறது. இந்த ரொம்ப கவனமாக இந்த பேப்பர்கள் வெள்ளை கலரில் நான் பிரிண்ட் பண்ணாமல் மஞ்சள் கொஞ்சம் மஞ்சளாக பிரிண்ட் பண்ணதுக்கு ஒரு இன்னொரு காரணமும் உண்டு. இதோடைய குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று கொண்டு பேப்பர் ஒட்டாத ஒரு வகையில் ஒன்று. அதையும் தாண்டி இதோடைய ரொம்ப சன்னமான ஒரு செலக்ட் பண்ணோம். இந்த கேஜ் இதை வந்து ரொம்ப இதாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி லைட் எல்லோயிஷாக இருக்கிறதுனால உங்கள் கண்கள் படிக்கும் பொழுது ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் கண்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்காமல் படிப்பதற்கு இலக்குவாக இருக்குவதற்கு இது உதவியாக இருக்கிறது. என்னாலே அதை உணர முடிந்தது. அதனால் நான் அதை எல்லோ எடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. சரி, இதனுடைய இந்த தலைப்பு நீங்கள் பார்க்கலாம். இது பேக்ரவுண்டு ஒரு மாதிரி கருப்பு வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த ரேப்பர் வந்து ஜனங்கள், அதாவது முழுமையாக மேலேருந்து ஃபோட்டோ எடுத்த ஒரு இது முழுக்க ஜனங்கள், அத்தனை பேரும் ஜனங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ. அப்போ ஜனங்களுக்கு உள்ளே வேதாமும் சரியாக நேர்த்தியாக கடந்து செல்கிறது என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ரேப்பரை டிசைன் பண்ணியிருக்கிறேன். பைபிள் வந்து எப்போவுமே ஆழமாக நம்ம படிக்க கற்றுக்கணும். ஜஸ்ட் எதிர்த்தியாக படிச்சுட்டு போகணும் இல்லாமல் ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக படித்து பிரித்து அதை வந்து பகுத்து படித்தாலே ஒழிய நாம் தேவனுக்கு முன்னதாக உத்தமனாக இருக்க முடியாதுங்கிற ஒரு வசனம் நம்ம கொடுக்கப்பட்டது இல்லையா. அது மாதிரி அப்போ ஜனங்களுக்கு உள்ளே வசனம் கடந்து செல்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ரேப்பரை இப்படி பண்ணியிருக்கிறோம். கன்னியாகுளம் கிறிஸ்டியன் சபையார் இதை வெளியிடுகிறார்கள் சொல்லி நான் இதை போட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம உள்ளே திறக்கும் பொழுது முதல் பக்கத்தில் புதுக்கோட்டை கிறிஸ்டியன் சபை ஊழியரும் என்னுடைய தகப்பனாருமான டாக்டர் சில்ஸ்வி ஐயா அவர்களுடைய படத்தை முதலாக நான் போட்டிருக்கேன். 2019 டிசம்பர் மாதம் அப்பா தவறுறாங்க. அங்கே நம்ம இடத்த விட்டு கடந்து போனாலும் தேவனுடைய சமூகத்தில் இழைப்பாருகிற ஒரு நாட்களை தேவன உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்துருக்கிறார். இது முதலாவது பக்கம். இதில் காப்பிரைட் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த லோகோ வந்து என்னுடைய தாத்தா வந்து டிசைன் பண்ணின ஒரு லோகோ. அதாவது பெரிய கேண்டலில் இருந்து சின்ன கேண்டலில் எடுத்துட்டு, அதாவது ஒரு வசனம், அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் எப்பவும் பயன்படுத்துவோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளோ வேணும் இருளும் இல்லை, இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது அப்படிங்கிற வசனம் தான் ஒரு டேக்லைனாக லோகோவை நாங்கள் பயன்படுத்துகிறோம். என்னுடைய தாத்தாவானவர் ஏற்படுத்தின ஒரு லோகோ, அதை எங்கள் அப்பா பயன்படுத்தினார். அதை இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த புக்கில் அதை நான் வெளியிடுவதற்கு எனக்கு அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மேஜர் கேண்டில், அதிலிருந்து ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் வெளியே போகுது. அப்போது நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமில்லை, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து கொண்டு போகிறோம் என்ற ஒரு ரீதியில் அது கொடுக்கப்பட்ட ஒரு லோகோ. அடுத்தபடியாக இரண்டாவது திருப்பும் பொழுது இங்கே பிரசுர உரிமை, எத்தனை நகல் நாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல், காப்பிரைட் டிஸ்க்ளைமர், வெப்சைட்டு பிளாக்ஸில் என்ன இருக்குது, இந்த பிளாகில் வந்து இந்த பதிவு எல்லாமே பிளாகில் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது விசேஷ நன்றிகள், இந்த அட்டவணை தயாரிப்பதற்கு உதவின அருமையான ஊழியர் சகோதரன் லாசரஸ் மதன் அவர்கள், கன்னியாகுளம் கிறிஸ்டின் சபை ஊழியராக இருக்கிறவர். அடுத்தது இந்த புத்தகத்தை வடிவமைப்புன்னு டைப்பிங்காக நான் கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக டைப் பண்ணி எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணது, அதை அவர் மறுபடியும் பிரிண்டிங்காக வந்து அவர் வேறொரு சாஃப்ட்வேரில் அதை வந்து பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி அதை திரும்பவும் ஃபாண்டெல்லாம் மாற்றி ஃபாண்ட் சைஸு கலர்லாம் மாற்றுவதற்கு அது செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ரீடிங்காக எனக்கு உதவின ஜனங்களுடைய பெயரையும் சகோதரர்கள் சகோதரிகள் பெயரையும் இதில் நான் எழுதியிருக்கிறேன். அச்சிட்டவர்களுடைய பெயரும் அதில் இருக்கிறது. இங்கே ஒருவரை பார்க்கலாம். இவர் வந்து என்னுடைய அப்பாவினுடைய தாத்தா, அதாவது என்னுடைய பூட்டனார். இவர் தான் முத கிறிஸ்துவுக்குள்ளராக வந்தவர். அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பூசாரியாக இருந்தவர். கிறிஸ்தவனை கண்டாலே கல்லால் அடித்து வரட்டின ஒரு சகோதரன். அதுக்கப்புறம் கிறிஸ்துவை அறிந்து சத்தியத்துக்குள்ளே வந்து டிராக்டர் மிஷினரி அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு செல்ல பேரோட அவர் அழைக்கப்பட்ட அருமையான ஒரு ஊழியர். அவருக்கு பின்னதாக தாத்தா, தாத்தாவுக்கு அப்புறம் என்னுடைய தகப்பனார். இப்பொழுது நானும் ஊழியத்திலே நம்ம நிற்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அப்போ அந்த தகவல்கள் இங்கே போட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக கருத்துரை இங்கே எழுதியிருக்கிறேன். கருத்துரை வந்து நான் எழுதலை, இதை வந்து என் சகோதரனும் ஊழியருமான பிரேம்ராஜ் அவர்கள், செங்கல்பட்டு கிறிஸ்டியன் சபை ஊழியரான சகோதரர் பிரேம்ராஜ் அவர்களை கருத்துரை எழுதும்படி நான் அழைத்தேன்.
ஏன் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னா, அவர் வந்து என்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து பல நாட்களாக நண்பராக இருந்த ஒரு அருமையான ஊழியர். அப்போது அவரை நான் வந்து கருத்துரை எழுதுவதற்கு அழைத்தேன். அடுத்தது என்னுடைய ஒரு முகவுரை. அதன் பின்பதாக அருமையான ஊழியர் ராமபுரம் கிறிஸ்துவன் சபை, ராமபுரம் கிறிஸ்துவன் சபை ஊழியரும் வழக்கறிஞருமான அருமையான சகோதரன் பா இளையராஜா அவர்களை புத்தக முன்னோட்டத்திற்கு எழுதுவதற்காக நான் கேட்டுக்கொண்டேன். அவர் அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய நண்பரும், விசேஷமாக வேத ஆராய்ச்சியும் நல்ல ஒரு வேத போதவருமான ஊழியர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய புதல்வரான சகோதரன் இளையராஜா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷம், தலைப்புகளின் அட்டவணை. இந்த புஸ்தகத்தில் இரண்டு விதமான அட்டவணை உண்டு. ஒன்று தலைப்புகளின் அட்டவணை, இரண்டாவது வினாக்களின் அட்டவணை. நம்ம முதல்ல தலைப்புகளின் அட்டவணையை புரிந்து கொள்ளணும். இந்த தலைப்புகளின் அட்டவணையில் ஒரு விசேஷம் என்னென்னா, நான் அறியாமலே நடந்த ஒரு நன்மை, 52 தலைப்புகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருஷத்துக்கு 52 வாரம், ஒரு வாரத்தில் ஒரு தலைப்பை நீங்கள் படித்தாலும் 52 வாரங்கள், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த புக்கை முழுவதும் படித்து முடிப்பதற்கு சுவாரஸ்யமான தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் ஆழமாய் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம். தலைப்புகளின் அட்டவணையை பார்க்கலாம். தலைப்புகள் அட்டவணையில் அன்னகர்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அலங்காரம், ஆசீர்வாதம், அந்த ஆணா வரிசையில் தொடங்கி அகர வரிசையில் துவங்கி எழுதியிருக்கிறது. இப்போது இது ஏன் தலைப்புகளின் அட்டவணை அப்படின்னா, நமக்கு ஒரு கேள்வி நமக்கு ஞாபகம் வருது, ஏதோ ஒரு கேள்வி. சப்போஸ் கர்த்தருடைய பந்தியில் வந்து நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கலாமா, அல்ல திராட்சை ரசம் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா, அந்த கேள்வி நமக்கு மனசுக்குள்ளே வருது. அந்த கேள்வி வந்து எதை சம்மந்தப்பட்டது, கர்த்தருடைய பந்தி சம்மந்தப்பட்டது. அப்போது தலைப்புகள் நேராக போங்க, கர்த்தருடைய பந்தி எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. 15வதுல கர்த்தருடைய பந்தி, 23வது பக்கம். இப்போது அப்படியே பக்கத்தை திருப்பி 23வது பக்கத்துக்கு வந்தோம்னா கர்த்தருடைய பந்தி இருக்கும். இப்போ கர்த்தருடைய பந்தியில் அதன் அடியில் கீழே கேட்கப்பட்ட கேள்விகள் அதில் வரிசையாக இருக்கும். பாதம் கழுவுதல், இரண்டு சபையில் திருவந்து எடுக்கலாமா, எத்தனை ஃப்ரீக்குவன்சி, வாரம் வாரம் எடுக்கணுமா, மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய பந்தியின் போது ஒயின் பரிமாறப்படுகிறது, இரவில் தான் கர்த்தருடைய பந்தி எடுக்கணுமா, வாரம் அப்போ சில 27 கூடி வந்தார்கள்னு போடப்பட்டிருக்கு, அப்போ வந்து அப்பம் விற்கும்படி தானே கூடி வந்தாங்க, திராட்சை ரசம் அன்னை குடிக்கலாமா, இதெல்லாம் கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டது தான், இது யாரும் வெளியில் உள்ளவங்க கேட்டதில்ல. அப்போ அவர்களுடைய கேள்விகளை நான் அப்படியே வச்சுருக்கிறேன், அதே கேள்விகளும் அதற்கான பதில்கள். இப்போது உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், இதை குறித்து விளக்கம்னா 187. இப்போ 187வது கேள்விக்கு நீங்கள் போனீங்கன்னா இதனுடைய விடையை பார்க்க முடியும். 187க்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 187 ஓகே, இங்கே வந்து இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். அப்போ அதனுடைய பதிலை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்போது இதில் இவ்வளோ அழகாக நம்ம அட்டவணை கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு இதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இலகுவாக 1000 கேள்விகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக இல்லவே இல்லை. நீங்கள் தலைப்புகளின் அட்டவணையை முதல்ல பிரிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த தலைப்புகளுடைய அட்டவணையின் நம்பருக்கு போனீங்கன்னா அந்த தலைப்புக்கு கீழே கேட்கப்பட்ட கேள்விகளை நாம் அங்கே பார்க்க முடியும். அப்போ இலகுவாக உள்ளே போயிடலாம். இப்போ 52 வாரத்தில் எல்லா கேள்விகளையும் படித்து முடிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால், நீங்கள் ஒரு தடவை அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு கேள்வியோடு நிப்பாட்ட மாட்டீங்க, நிச்சயமாக 5-6 கேள்வியே உட்காந்து படிச்சிருவீங்க, இதுக்கு நான் கேரண்டி. அதில் வந்து ஏன் இதை நான் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரை வாங்கினவங்க சொன்ன வார்த்தை, ஐயா எடுத்து உட்காந்துருக்கேன், 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் புக்கை வைக்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சந்தோஷமான படிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்குது. எந்த ஒரு பதிலையுமே நான் வந்து வசனம் இல்லாமல் எழுதவில்லை, எல்லாத்துக்கும் வசனத்தோடு தான் எழுதியிருக்கிறோம். அதனால் இதில் கோட்பாடுகளின் குழப்பங்கள் இல்லை. வேதத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதியிருக்க முடியும், எழுதியிருக்கிறோம். அதில் எந்த வகையிலையும் இதில் என்ன இருந்தாலும் தைரியமாக இதை வந்து சொல்வதற்கு நான் இதில் சந்தோஷமாகப்படுகிறேன். ஞானஸ்நானத்தை குறித்த கேள்விகள்,
ஞானசேனனும் இப்போ நிறைய குழப்படிகள், தண்ணி தெளிச்சிடலாமா, தலையை முக்கிடலாமா, இல்லை ரெண்டு தடவை எடுக்கணுமா, மூணு தடவை முக்கிறாங்க. இப்போல்லாம் புதுசாக கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, ஞானசேனனை வந்து எனக்கு நான் கடைசியாக பார்த்த ஞானசேனனை சம்பவத்தில் மூன்று தடவை முக்கி எடுத்தாங்க, அப்படி தான் நாங்கள் எடுக்கணும், என்னையும் ஒரு தடவை தானே முக்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேள்விகள் அதெல்லாம் இருக்குது. பன்றி இறைச்சி சாப்பிடுவது கிறிஸ்தவர்களுக்கு பாவமா, இந்த மாதிரி கேள்விகளை நம்ம அதில் நிறையா உள்ள பார்க்க முடியும். அதுக்கான பதில்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு இருக்குது. அதனால் முக்கியமாக ஊழியர்களுக்கு இது அதிகமாக பயன்படுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அடுத்தது, கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெறுமையான காகிதங்களை நான் விட்டு வச்சுருக்கிறேன், பக்கங்கள், அப்போ உங்களுடைய குறிப்புகளை எழுதுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், அதாவது கவனமாக நான் வந்து பிரிண்டிங்கில் நான் கவனம் எடுத்துக்கிட்டது காரணம், இந்த இவ்வளோ பெரிய புத்தகத்தை நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா அப்படி நிற்கும். அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. எந்த பக்கத்தில் நீங்கள் திரும்பினாலும் புல்பீட்டில் மேலே அப்படியே திறந்த மெனுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பர்ஃபெக்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறது, இப்போ பைபிளில் பைண்ட் பண்ணக்கூடிய மெத்தட், 5-5 பேப்பராக எடுத்து, 10-10 பேப்பராக எடுத்து, 5-5 பேப்பராக தான் எடுப்பாங்க, எடுத்து அதை தைச்சி அதுக்கப்புறம் ஒட்டுறது. அதனால் நீங்கள் எங்கே பிரித்தாலும் இது அப்படியே இருக்கும். அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் மனசில் வச்சு தான் இந்த இதை செஞ்சுருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த ரேப்பர் வந்து தெர்மல் லேமினேஷன் பண்ணியிருக்கிறோம், அதனால் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் பைண்ட் பண்ணிட வேண்டாம். அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆயிரும், ரேப் ஒன்றும் ஆகாது. காலங்காலத்துக்கு அது இருக்கக்கூடிய அளவில் தான் நாம் அதை செஞ்சுருக்கிறோம். அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. நிறைய நம்ம ஒரு வேளை காப்பீஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தால் விலை குறைஞ்சிருக்கும். இதை வந்து கொஞ்சம் எண்ணிக்கை 300 மாத்திரம்தான் பிரிண்ட் பண்ணோம், இப்போ இருக்கிற நேரத்தால் 160 புஸ்தகம் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 60 புஸ்தகம் நான் வந்து கொடுக்கலான்ட்ருக்கேன். மிச்சத்தை நான் கையில் வச்சுக்கணும், ஏன்னா பிற்காலங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மெதுவாக ஒருத்தராக அதை எடுப்பதற்கு, அறியாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதனுடைய தகவல்களை இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமான தகவல்களை அருமையான குஜராத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரன் செல்வராஜ் அவர்களும் இதை குறித்து அதிகமாக பதிவிட்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் அதில் கொஞ்சம் கூடுதல் தகவலோடு உங்களுக்கு இந்த நாளில் இதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு அவசியமான காரியங்களை இந்த புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இரவும் பகலுமாக நான் வந்து என் கை கொண்டு எழுதின பதில்கள் அத்தனையும் நான் கை கொண்டு டைப் பண்ண பதில்கள், சாஃப்ட் காப்பி இருக்குது, அதை வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளாக எழுதின பதில்களை தொகுப்பாக வைத்து இதில் நாங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் மாத்திரமே இதில் இடம் பெற்றிருக்கிறது என்பது சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கி பயன்பெறுங்கள். என்னை குறித்ததான சில தகவல் இந்த இடத்துல நான் போட்டேன். அதுக்கடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம், ஐஎஸ்பினை நம்ம வாங்கியிருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஐஎஸ்பினை நம்ம வாங்கினோம். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரே யூனிக் புக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். நிறைய கேள்வி பதில்கள் புக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அந்த கேள்வி பதிலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த கேள்வி பதில்கள் கேள்விக்கும் பதிலுக்கும் வந்து குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அதாவது ஏசு எத்தனை நாள் உயிரோடு எழுந்தார், அவருக்கு அண்ணன் தம்பி உண்டா, எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், எந்த ஊரில் வந்து அவர் அடக்கம் பண்ணாங்க, எந்த ஊரில் அவர் பரத்துக்கு எழுப்பி போனார், இந்த மாதிரியான குவிஸ் ப்ரோக்ராம்ஸுக்கு உள்ள கேள்விகள். ஆனால் இது இட் இஸ் நாட் அ குவிஸ் ப்ரோக்ராம் கேள்வி பதில் புக்கு, இது வந்து டாக்டரினல் புக், சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு டாக்டரினல் புக். அதனால் இதற்கும் மற்ற கேள்வி பதில் புத்தகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சரி, இதனுடைய தகவல்களை ஓரளவு நான் ஞாபகம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். வால்யூம் 1 என்று தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இப்போ இதை தாண்டி 1000 தாண்டி 1080 வரைக்கும் நான் இதுவரை எழுதியிருக்கிறேன். நான் இப்போ குறைச்சிட்டேன், எழுதுறதெல்லாம் குறைச்சிட்டேன் இப்போது. அதனால் நேரடியாக பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனே ஒழிய பதிவு பண்ணி எடுப்பதை நான் குறைத்திருக்கிறேன். ஆனாலும் 80 வந்து விட்டது. அவசியமான, அத்தியாவசியமாக தவிர்க்க முடியாத பதில்களை மாத்திரம் நான் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை அது வந்து 100 தாண்டிடுச்சுன்னு சொன்னால் மேபி வால்யூம் 2 நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கினதுக்கு பின்புதாக அதுக்கும் எனக்கு தேவன் பேலன் கொடுத்துருந்தாருன்னா நான் அதை செய்ய முடியும். ஏன்னா இது வந்து நான் யார்கிட்டையும் ஸ்பான்சர் பண்ணி
காணிக்கை வாங்கி ஸ்பான்சர் வாங்கி இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணலை, என்னுடைய சொந்த தேவன் கொடுத்த பலத்தினால் சம்பாதித்த காசை வைத்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபா இதை நான் வந்து முடக்கி இதுக்கு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு புக்காக ஒவ்வொருத்தரும் வாங்க அந்த காசை எனக்கு நான் திரும்பவும் அதை அடைத்து கொண்டே வருகிறேன். மற்றபடி ஒருவேளை எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு எனக்கு தேவன் கிருபை பாராட்டி இருப்பார். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நான் கேட்டதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.